ஓகே, கீழே இறங்கியாச்சு. இங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல தான் ஒரு ஹாஃப் அன் அவராக ரெஸ்ட் எடுத்தோம், படுக்கையை போட்டோம், அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்படியே சென்னை தான் அடுத்து, இன்னும் ஒரு 280 கிலோமீட்டர் இருக்குது, அப்படியே வர வேண்டியதுதான். ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஜிஎஸ்டி ரோடு பிடிக்கிறதுக்கு. மணி 6:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. எட்டுறதுக்குள்ளே போயிடணும் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் போக முடியலை. இருட்டுறதுக்குள்ளே போனால் தான் நம்ம வண்டி லைட்டிங் பற்றி தான் தெரியல, அதனால தான் சொன்னேன் அதுக்குள்ளே போயிடணும். 6:30 போயிட்டோம் அப்படின்னா 6:30 அப்படி போனோம்னா இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரூட்டை பிடிக்கவே முடியாது போல இருக்கு. ஏன்னா இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது, ஆல்ரெடி 6:30 ஆயிடுச்சு. பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம், எப்படியாவது இன்னும் டைம் இருக்குது, எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் டைம் இருக்குது ஃபுல்லாக இருட்டுறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம அந்த ரோட்டை பிடிச்சிடலான்னு நான் நம்புகிறேன், பார்ப்போம். 50-50 தான், ஆனால் பண்ணிடணும், எப்படியாவது அதை போய் ரீச் பண்ணிடணும், அதான் என் டார்கெட் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 30 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் இது போட்டிருக்கிறது, மேப் போட்டிருக்கதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக செங்கல்பட்டு வரைக்கும், டோல்கேட் வரைக்கும் தான் மேப் போட்டிருக்கோம். அதனால தான் 160 கிலோமீட்டர் காட்டுது, 167 கிலோமீட்டர் காட்டுது. போக போக மாறும், ஏன்னா எப்படியும் அந்த பக்கம் மறைமலை நகர் போயிட்டு மறைமலை நகர்லேருந்து தாம்பரம் போகணும், 30 கிலோமீட்டராவது வரும் சாலிடாக. அதனால் இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே, 180. பார்ப்போம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு இங்கே ஃபுல்லாக இருட்டுறதுக்குள்ளே இதுக்கு போயிடணும், ஜிஎஸ்டி ரோடை பிடிச்சிடணும், அவ்வளோதான். ஜிஎஸ்டி ரோடு பிடிச்சிட்டு ஜிஎஸ்டியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக டைம் லாப்ஸ் தான் போட போகிறேன், ஃபுல்லாக அவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்ப்போம். இங்கே நாங்கள் போகிறதுக்கு 180 கிலோமீட்டர் ஆகுதுல்ல, எவ்வளோ எவ்வளோ டைம் லாப்ஸ் ஓடுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ரோடை நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை பேசியிருப்போம், நம்ம ஆல்ரெடி கொல்லிமலை போவையில் கூட இந்த ரோடு தான் வந்து போனோம், அதனால் இந்த ரோடும் பேசியிருக்கோம். அதனால தான் சரி ஓகே டைம் லாப்ஸ் போட்டு விடுவான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. டைம் லாப்ஸை இந்த வீடியோஸ் கூட மெல்ஜ் பண்ணி போடப்போ ட்ரை பண்ணுவேன், சப்போஸ் இல்லை அப்படின்னா டைம் லாப்ஸை மட்டும் தனியாக போட்டு விடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 4-5 நிமிஷம் டைம் லாப்ஸ் இருக்குது நம்ம ஹில்ஸில் சுற்றிக்கிட்டு இருந்தது, அதே மாதிரி இந்தையும் தனியாக முடிஞ்சால் போட பார்ப்போம். இல்லை அந்த 2 டைம் லாப்ஸையும் மெல்ஜ் பண்ணி ஒரே இதாக போட பார்ப்போம், ஒரு 7-8 நிமிஷம் கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி போட்டு விடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வீடியோஸ் என்ன எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்னா எதுவுமே இன்னும் ப்ளே பண்ணி கூட பார்க்கல, சும்மா கேமராவில் பார்த்ததோடு சரி போனால் தான் எல்லாம் அப்டேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், பார்த்துட்டு அது ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி ப்ளே பண்ணி விட வேண்டியது தான். இன்னும் 13 கிலோமீட்டர் தான், எப்படியும் போயிடலாங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. போயிடுவோம் ஆ போகலாம். ஜிஎஸ்டி ரோடுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா சாலையா மலையானே தெரில, பயங்கரமாக ஸ்பீடாக இருக்குது, ஹெவியாக மலையாகவும் இல்லாமல் சாரலாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் கேமராவில், ஆனால் எனக்கு கண்ணு தான் தெரில ஃப்ரண்ட்டில் எதுனா வருதுன்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்டில் லைட் அடித்தா ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சு போயிடுது, அந்த அளவுக்கு கண்ணாடி ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. என்ன பண்ணுறது, இன்னொரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. கேமராவில் தண்ணி பட்டுருச்சு, சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், க்ளீன் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இந்த பஸ்ஸு முன்னேறிட்டோன்னா குறைஞ்சிருச்சுங்க, பரவாயில்ல. கடவுள் புண்ணியத்தில் சூரல் லைட்டாகிடுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு, 1 நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி 2:30 நம்ம இறங்கணும், 4:30 தான் கிளம்பணும், மறுபடியும் லேட் ஆகிடுமோ, நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுமோன்னு நினச்சேன்,
ஆனால் தூரல் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஹெட்லைட்டோட கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஏறி இருக்கு. அதனால் சாரி, ஹெல்மெட்டு கிளாஸோட இது ஃபுல்லாக தண்ணியாகிடுச்சு. அதனால் எதிரில் ஆப்போசிட்டில் வந்து ஏதாவது லைட் வெளிச்சம் பட்டுச்சுன்னா அப்படியே வந்து ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ கூட ஒன்றுமே தெரில. ரோடு இந்த பக்கம் தானே இருக்குது. ஆமாம், லெஃப்டில் தான் இருக்குது. அப்படியே போய் லெஃப்ட் எடுத்தாச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே, வந்துட்டோம் ஜிஎஸ்டி ரோடு வந்துட்டோம். 6:44 வந்திருக்கேங்க. நான் நினச்ச மாதிரி 6:30 தான் வந்தோம். ஆனால் பட் ஆனால் முன்னாடியே இருட்டிடுச்சு. 6:30 இருட்டிடுச்சு ஃபுல்லாக. எனிவே வந்துட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்டி ரோடு புஷ்டோன்னா சர்ன்னு போயிடலாம். ஆனால் இன்னமும் தூரல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது, என்னன்னு தெரில. எனக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது வந்தால் தான் கண்ணு தெரிய மாட்டேது. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க, சும்மா பல 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 பலன்னு தெரியுது. பாருங்க, நான் ஹைபீம் போடுறேன். எங்கே லைட் எரியுதுன்னு பாருங்கள். ஏன் ஹைபீம் போட்டு போகலன்னா தெரியும். பக்கத்து ரோட்டில் அடிக்குது ஹைபீம். இந்த ரோட்டில் ஐபீம் அடிக்கணும்னா ஒன்று டாப்பில் இந்த மரத்தோட புளிய மரத்தில் அடிக்குது பாரு. ரோட்டில் அடித்தா தானே போக முடியும். இறங்கி ஹெல்மெட்டு கிளாஸ் வேற க்ளீன் பண்ணணும். ஹெல்மெட்டு கிளாஸ் க்ளீன் பண்ணிட்டு கேமராவையும் க்ளீன் பண்ணிட்டு கேமராவை டைம் லாப்ஸ் போட்டு விட்டுடலாம். ஓகே, நான் மறைமலை ரீச் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் பேசுகிறேன்.